கலர்ஸ் புது ஃபேஷனோட டீச்சர் நைசல்ஸ்ல இந்த பொங்கல ஒவ்வொரு கொண்டாடுங்க. டீச்சர் நைசல்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். வட தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மற்றும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் பரவலாக மழை பெய்துள்ளது. 5 இடங்களில் அதி கனமழையும், 17 இடங்களில் மிக கனமழையும், 55 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சீர்காழியில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிப்பை பொறுத்தவரையில் அடுத்த வரும் 24 மணி நேரத்திற்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும், நாளை ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்த வரும் 24 மணி நேரத்திற்கு திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு ஆகிய மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர், அவ்வப்பொழுது 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த வரும் 24 மணி நேரத்திற்கு நகரின் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். அதாவது தற்பொழுது நிலவர் எப்படி பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து விகரசாதான் இருக்கு. இப்போ நிலையில ஒன்று 4-5 தினங்களுக்கு மழை இருக்கு. மழை முழுவதுமாக நின்று தொடர்ந்து வறண்ட மழை குறிப்பிடத்தகுந்த மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத போதுதான் தெரிவிக்கப்படும். கடந்த 4 வருஷமாவே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை வந்து 2018 வந்து 2 ஜனவரி, ஆனா 19 10 ஜனவரி, 20 வந்து 19 ஜனவரி, 21 22 ஜனவரி, கடந்த ஆண்டு 12 ஜனவரி, கிட்டத்தட்ட இப்ப 4-5 வருடங்களாக வந்து இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. துவங்குவதும் 29 தேதிக்கு துவங்குது, பின்னர் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். நாளை மறுநாள், அதாவது அடுத்து வரக்கூடிய அந்த 2 தினங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து மழை குறையிறது. தென் மாவட்டங்களில் வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இதில் அந்த குமரிக்கடல் அந்த பகுதியில் குமரை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா 11-12 தேதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னை வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மிதமானது இருக்கும், அதாவது ஸ்பெல்ஸா இருக்கும், ரெயின் ஸ்பெல் இருக்கும், கேப் இருக்கும், ரெயின் ஸ்பெல் இருக்கும். மொத்தமா பார்க்கும் பொழுது ஓரிரு பகுதியில் வந்து கனமழையா வரக்கூடும். பெரும்பாலும் 5, 6, 7 அந்த மாதிரி இதுல 5, 4 அதுல பெரும்பாலான இடங்கள்ல இருக்கும். ஓரிரு இடங்கள்ல இருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கு கிடையாது, சென்னைக்கு இது கிடையாது. சென்னைக்கான பகுதிகளுக்கு தற்பொழுது இந்த இதுவும் அதிகனமழைக்கான வாய்ப்பு காணப்படவில்லை. ஆமா, வட உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உள்ள பரவலாக பார்க்கும்போது லேசான போது மிதமான மழை பெய்யும். இப்ப இந்த கடற்கரை ஓரத்தில் துவங்கி உள்பகுதியில் நகர்ந்திருக்கு. உள்பகுதியில் அதனால்தான் திருவண்ணாமலை அங்க பகுதிக்குள்ள நம்ம கனமுதல் மிக கனமழை கொடுத்திருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம இப்ப மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு இல்லையா. இப்ப நீங்க நம்ம பார்த்தோம் இந்த 5 இடங்கள் அதிக கனமழை, 17 இடங்கள்ல கனமழை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாகப்பட்டினத்து இது வந்து புதுவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் இப்ப கடந்த 24 மணி நேரத்தில் பதிவானது 125 மில்லிமீட்டர். இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 78 மில்லிமீட்டர். இதுதான் அதிகபட்ச மழை. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் புதுவையில் இது அதிகபட்ச மழை, முதலாவது அதிகபட்ச மழையாக இருக்கு. நமக்கு வந்து கடலூர்ல இது நாகப்பட்டினத்தில் 2வது அதிகபட்ச மழையா இருக்கு. கடலூர்ல 3வது அதிகபட்ச மழை ஜனவரி பொறுத்த வரைக்கும். இப்ப நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப 205 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. இதுக்கு அது முதல்ல பாத்தீங்கன்னா ஜனவரி பொறுத்த வரைக்கும் 245 மில்லிமீட்டர், அதுதான் ஹையஸ்ட். நெக்ஸ்ட் வந்து 205 மில்லிமீட்டர் இப்ப இருக்க தேடுக்கு வருது. கடலூரை பொறுத்த வரைக்கும் கடந்த 130 ஆண்டுகள்ல வந்து இது இப்ப இந்த வருஷம் வந்து 136 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா 197 மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் 153 மில்லிமீட்டர் வந்தது. இப்ப இது செகண்டா வந்திருக்கு, இது வந்து 3வது இருக்கு. சோ புதுவை பொறுத்த வரைக்கும்
இது ஃபர்ஸ்ட். இது கடலூர் பொறுத்த வரைக்கும் இது தேர்டு ஹையஸ்ட். நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் ஹையஸ்ட். அதாவது ஜனவரி மாதத்தில், ஜனவரி மாதத்தில் அதிக கனமழை, அந்த மாதிரி கனமழையை பொறுத்த, அதிக கனமழையில் கனமழையை பொறுத்தவரைக்கும் பதிவான கனமழை விவரத்தை பார்க்கும் பொழுது, கடந்த 24 மணி ரெக்கார்டை வச்சு பார்க்கும் பொழுது இது புதுச்சேரிக்கு இது ஹையஸ்டா இருக்கு ஜனவரிக்கு. இப்ப வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு இப்ப இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து தற்பொழுது பார்த்தோம்னா எல்லினோ ஆண்டு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லினோ ஆண்டு. வட இந்திய கடல் வந்து வெப்பமா தான் இருக்கு இன்னும். அப்புறம் வந்து எம்ஜிஓவும் பாசிட்டிவா இருக்கு, இல்ல ஈஸ்டர்லி வேஸ் மூவ் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும்போது கிழக்கு திசை காற்றில் இருக்கக்கூடியது. அதை பொறுத்த வரைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலை பார்க்கும் பொழுது வடக்கு வங்கக்கடல இருந்து வடகிழக்கு திசை காற்றும், கிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசை காற்றும் ஒன்று கன்ஃபுளுயன்ஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பொதுவாக அந்த பகுதி வந்து இன்னும் நல்ல க்ளவுடு ஃபார்மாக இருக்கான நல்ல நிலை இருக்கிறனால விட்டு விட்டு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு மழை. கேப் இருக்கு, திருப்பி மழை வருது. இதை வந்து தொடர்ந்து கண்காணி பார்ப்போம். மேற்கு தொடர்ச்சி மேற்கு தொகுதி இல்லை, இது கிழக்கு திசை காட்ட தான் போயிட்டு இருக்கு. இங்க கிழக்கு திசை இப்பொழுது நம்ம கடலோர பகுதி அல்ல உள் மாவட்டங்கள், அதுக்குதான் நம்ம பாருங்க. இல்ல எதுவும் கிடையாது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, எதுவும் இல்லை. தருவிடு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நாம வந்து வடகிழக்கு பருவமழை அப்படிங்கும்போது 3 மாத காலகட்டம் தான் இருப்போம். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த 3 மாத காலகட்டம் தான் இருப்போம். அது மாறிட்டு வந்தாலும் காலகட்டம் கம்பேர் பண்ணும்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 455 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு, கடந்த ஆண்டு 445 மில்லிமீட்டர். இது 4% அதிகம், கடந்த ஆண்டு 1% அதிகம். விண்டர் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜனவரி பிப்ரவரி எடுத்துக்குவோம். இந்த 8 தினங்களுக்கு பதிவானது வந்து 28.7 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு 5 மில்லிமீட்டர் தான். அதனால இப்ப சதவீதம் பார்த்தா 435% அதிகமாக காட்டும். ஏன்னா இயல்பாகவே விண்டரில் அதிக மழை இல்லை, அதனால ஒரு 5 மில்லிமீட்டர் தான் இயல்பு அளவு. ஆனால் வெயில் அளவு 28 மில்லிமீட்டர். பனிப்பொழிவு இப்போ கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேகக்கூட்டம்லாம் இருக்கிறதுனால இப்போ இது இப்போ இருக்காது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த காலம். அதெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து நவ் ஃபார் நவ் வந்து மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் தான் நமக்கு பார்த்தோம். ஓகே, இந்த மாதிரி அதிக கனமழைலாம் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த தடவை நாம 5-5 டேஸ் ஃபோர்காஸ்ட் தான் பார்த்துட்டு வரோம். 5-5 ஃபோர்காஸ்ட் தான் பார்த்துட்டு வரோம். நம்ம மந்த்லி ஃபோர்காஸ்ட் வந்து எண்ட்ல வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.